மீட்டை பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. வா அடிபொலி மசாலா, மசாலா செம்மையாக ஆட் பண்ணியிருக்காங்க. மைனேஸ்லாம் தொட்டு ரைஸு நூடுல்ஸ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு வாசம் இருக்குங்க, அது வந்து எல்லா நூடுல்ஸ்லேயும் வந்துடாது, ஒரு சில நூடுல்ஸ் மட்டும்தான் வரும். பட் இதில் வந்துருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹை டுட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் அல்தாஃப் ஃபுட் கோர்ட் அப்படின்னு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்து நியூலி ஓப்பன் ஸ்பாட் இந்த திருச்சி. இவங்க வந்து சென்னையில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் ஸ்பாட். இப்போ பிரான்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் அவுட்லெட் ஆரம்பிக்கலாம் போது திருச்சியில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம மெயின் ரீஸ் என்ன அப்படின்னா, சென்னையிலேருந்து நிறைய பிளாக்ஸ் நமக்கு பர்சனலாக இங்கே போய் ட்ரை பண்ணி பாரு ரொம்ப சூப்பராகும் சொல்லி ஹைலி ரெக்கமெண்டில் பின் பண்ணி விட்ருக்காங்க. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ரைஸு, பிரியாணி, தென் பாபிக்யூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரில், இந்த மாதிரி ஒரு லிமிட்டடான மெனு, ஷவர்மா, தென் லிமிட்டடான மெனு தான் வச்சிருக்காங்க. பட் ஹைலி ரெக்கமெண்டில் வந்திருக்கு, அதனால தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஈகரோட வந்திருக்கும். தென் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போய்ட்டு ஃபுட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஃபுட்ஸ் இங்கே அவங்களோட ஃபுட் எல்லாமே சிக்னேச்சரானது மட்டும் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, கிரில் இது வந்து பார்த்தீங்கன்னா, தென் மெக்சிகன் ஷவர்மா, இது வந்து பார்த்திங்கன்னா பாபிக்யூ சிக்கன், இது பாஸ்மதி பிரியாணி. யா நிறைய பேர் கேட்குறீங்க பாஸ்மதி பிரியாணி எங்கே கிடைக்கணும், இங்கே கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷெஸ்வான் நூடுல்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் மைனஸ் தராங்க, எல்லா சாஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து ரைஸுக்கும் சரி, இது நார்மல் சிக்கன் ரைஸ், இதுக்கும் சரி இதுக்கும் சரி ரெண்டுக்குமே அவங்க வந்து மைனஸ் லிக்விட் மைனஸ் தனியாக வச்சுருக்காங்களாம். அது நமக்கு தராங்க. அது நான் உள்ளே வரும்போதே அவர்கிட்ட சொல்கிறேன், இங்கே எங்கள்கிட்ட லிக்விட் மைனஸ் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. தென் எங்கேருந்து போகலாம் அப்படின்னா, எல்லாமே ஒரு மாதிரி வாசமாகவே இருக்குது. எங்கேருந்து போகலாம் அப்படின்னா ஷவர்மா தான். யா இந்த பேப்பர் நல்லா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குங்க பிரிக்கிறதுக்கு, டைட்டான ஒரு பேப்பர், திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. யா அப்பா ஷவர்மாலாம் இப்படி பிடிச்சி எவ்வளோ நாள் ஆச்சு, போயிடுவோமா? சிக்கன் ஸ்பைஸ் அந்த ஆட் பண்ணுவாங்கல்ல, கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. தென் சாமா ரொம்ப ட்ரை ஆகிடாமல் நல்லா ஒரு மாதிரி இந்த லிக்விட் ஸ்டேட் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. மீட் குவாலிட்டி செம்மையாக இருக்குங்க, அவங்க வீட்டுக்கு ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுற அந்த மசாலாவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஆனியன், கொத்தமல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அப்படின்னு சொன்னால் பார்பிக்கு எடுத்துடலாம். பார்பிக்கு ஒரு லெக்கு, ஒரு செஸ்ட் பீஸ் நினைக்கிறேன், உடச்சி காட்டுறேன். பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து லெக்கு தான் எடுப்போம் போதும், ரெஃபரன்ஸ் ஒரு கால் உனக்கு ஒரு கால் எனக்குங்கிற மாதிரி. ஆஹா மீட்டை பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடிபொலி மசாலா, மசாலா செம்மையாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஓன் மசாலா தானா, லைக் ஒரு மாதிரி இந்த ரிச்னஸ் இருக்குது, நல்லா ஒரு டாமினண்ட்டான மசாலா, லைட்டாக ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது அதில். ஆரேவா தரமான மசாலா கூட பாபிக்யூ சிக்கன், எஸ் அதெல்லாம் சும்மா கூட ஸ்மெல்லாம் இல்லவே இல்லை சுத்தமாகவே. இதே மைனஸ், இந்த மைனஸ் கெட்டியாக இருக்குது. இது நூடுல்ஸ் ரைஸ்னாலே அவங்க தனியாக வச்சுருக்காங்க, நல்லா லிக்விட் மைனஸ் மைனஸ் பாருங்கள் நல்லா போட்டு.
நல்ல கட்டியான மயனேஸா, அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும் நல்ல ஒரு மாதிரி அரோமா இருக்கு. வாவ், ரியலி குட். தென் அதில் வச்சுட்டு லைட்டாக ஒரு பீஸ் எடுத்து மின்ட் இருக்கு, அப்படியே போகலாம். சட்னி கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், கன்சிஸ்டன் கம்மியாக தான் கொண்டு நினச்சேன். இல்லை பக்காவான கன்சிஸ்டன், சூப்பராக இருக்குது. நான் மீன் அப்படியே ஓடிட்டே இருக்குது பேக்ரவுண்டில். அப்படியே வந்தோம் அப்படின்னா கிரில் சிக்கன் இருக்குங்க, வாப் கிரில்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ஒரு லெக் இருக்குது. நான் சொன்னதா இல்லையா, ஒரு கால் உனக்கு ஒரு கால் எனக்கு அப்படின்னு. ஒரு கால் அங்கே வந்துருச்சு, இங்கே ஒரு கால் வந்துருக்கு நமக்கு. இங்கே வந்து நம்ம மீட்டாகவே எடுப்போம். வாவ், செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இந்த கிரில்லும் சரி கிரில்லும் சரி பார்க்கும் போது ஒரே மசாலா தான், பட் இந்த ட்ரை ஆனாலும் அந்த ஜூசினஸ் இருக்குது. இது ரியலாகவே அந்த எப்போதுமே அந்த கிரில்லுக்கு இருக்குங்களா அந்த ஜூசினஸ் இருக்கா? லைக் இதோட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ரெண்டுலேயுமே ஸ்பைசினஸ் இருக்குது, நல்லா கொஞ்சம் காரமாக தான் பண்ணுறாங்க அவங்க. மைனீஸ் கொஞ்சம் கிரில் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள், பட் பார்பிக்கு பிடிக்குமோ கவர் பண்ணுங்கள். கிரில் வாசஸ் பார்பிக்கோ அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி எங்கே போகலாம் அப்படின்னா பிரியாணி தாங்க நெக்ஸ்ட்டு. இந்த கலரில் பார்த்தோன்னா என்ன ஹைப் ஆகிட்டேன் சொல்லி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பீசஸ் இருக்குது இதில். இங்கே பாருங்கள், குட்டி 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 பீஸாக போட்டிருக்காங்க சிக்கன். குட்டி பீஸில் கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. யா வாசம் பயங்கரமாக இருக்குங்க. ஃபஸ்ட் இந்த பீஸை ஒரு பைட் சாப்பிட்டு பார்த்துருவோம், நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சட்டலாக தான் இருக்குது மசாலா, பட் நம்ம சிக்கன் குக் பண்ணியிருக்கேன் அந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் சொல்லலாம். ஒரு சென்னை பாஸ்மதி பிரியாணி, ஓ ஆக்சுவலாக ஏலக்காய் மாடி சொல்லலை. ஏலக்காய் கிராம்பு நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் அந்த பிரியாணி மாதிரி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. சூப்பராக இருக்குங்க. இப்போ அப்படியே ஒரு சிக்கன் பீஸை வச்சு கூட முக்கிய ஒரு பைட் போவோம். இந்த பைட்டில் அந்த கிராம்பெல்லாம் வராமல் இருக்கணும். அதாவது ரைதா தாளிச்சாலும் தீர்ந்து போச்சு, ஏன்னா நம்ம லேட்டாக தான் வந்திருக்கோம். எப்போவுமே நம்ம லேட்டாக தான் போவோம், நீங்கள் நம்ம லேட்டாக வந்திருக்கோம், தீர்ந்துச்சு. சூப்பர், ஒரு குட் பாஸ்மதி பிரியாணிக்கான டேஸ்ட் பக்காவாக இருக்குது. கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் அந்த கிராம்பு பட்டை அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தென் சிக்கன் ரைஸ்க்கு வருவோம். இல்லை இல்லை வேணாம், சிக்கன் நூடுல்ஸ் போவோம். இதை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. இது முடிச்சு விட்டு கடைசியாக அங்கே போய்க்கலாம். எனக்கு இந்த நூடுல்ஸில் கடைசியாக இருக்குது ஒரு ஹோப் என்னென்னா அந்த மைனஸ் தான், எவ்வளோ காரமாக இருந்தாலும் மைனஸ் டாமினேட் பண்ணின்னு தெரியும். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பக்கத்தில் சிக்கன் பீஸ் நிறையா போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த நூடுல்ஸ் எவ்ரி பைட்டுக்கு நம்ம சிக்கன் வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓ செஸ்வான்னாலே காரமாக தான் இருக்கும், பார்ப்போம். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் தான், இந்த நூடுல்ஸ் மேக் பண்ணுறாங்கல்ல இந்த கண்டென்ட்டு. இதில் வந்து ஒரு வாசம் இருக்குங்க, அது வந்து எல்லா நூடுல்ஸ்லேயும் வந்துடாது, ஒரு சில நூடுல்ஸ் மட்டும்தான் வரும். பட் இதில் வந்துருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரிஜினல் அந்த ஆத்தன்டிக்கான ஒரு அந்த நூடுல்ஸுக்கு ஒரு வாசம் இருக்கும். அந்த நூடுல்ஸில் இருக்கு, கையில் எடுத்துடுறேன். நான் நூடுல்ஸ் பெருசு பெருசாக ஸ்பூனில் வரல, சிக்கன் பீஸோடு இருக்குது. சுவான் கலரெலாம் பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக காரமாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். இருக்கு காரம், பட் ரொம்ப இல்லை, கரெக்டான காரம் போட்டுருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம இதில் வெஜ்ஜஸ் பார்க்க முடியல, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. இட்லி ஒரு சூப்பரான ஒரு நூடுல்ஸ் சொல்லலாம், ஏன்னா மேக்ஸிமம் நூடுல்ஸ் சாப்பிடும்போது பேருக்கும் ஒரு டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சாப்பிடுவோம். பட் இட்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நூடுல்ஸ் செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மைனஸ் 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 ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம் அதில். இப்போ இதை எடுத்துக்கலாம், சாப்பிட்லாம். இப்போ சேம் மைனஸ் தான் நினைக்கிறேன், கொஞ்சம் இது லிக்விடாக அடிப்பாங்கள்ல, அப்போ கொஞ்சம் லிக்விட் ஆகிடுவாங்க. நான் கெட்டியாக இருக்குது, இருந்தாலும் கெட்டியாக இருந்தது சூப்பராக இருந்தது. சிக்கன் ரைஸ் இருக்குது நிறைய பேர், சிக்கன் ரைஸ் இதுக்கு ஸ்பூன் தேவைப்படாது, கையில் எடுத்துடலாம். குவான்டிட்டி பாருங்கள், இதோட குவான்டிட்டி எல்லாமே வந்து அதிகமாக தாங்க கொடுத்துருக்காங்க.
இந்த பிளேட்டு ஃபுல்லாக இப்போ நான் நான் பரப்புனேன்னா அந்த பிளேட் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ இருக்குது பாருங்கள், இதுவும் பரப்பணும்னா அந்த பிளேட்டு ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு ஒன்றரை பர்சனுக்கு வந்து கரெக்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குவான்டிட்டி தராங்க அப்படியே எடுப்போம். நல்லாயிருக்கு இந்த டெக்ஸ்சர் பார்க்க வந்து சூப்பராக இருக்குது, அந்த கேபேஜெலாம் வந்து நைஸ் நைஸாக கட் பண்ணி சூப்பராக பண்ணிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேசினா நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க, அஞ்சு பேசலாம் டாமினண்டாக இருக்குங்க. நான் சொன்னேன் நூல் சேர்ந்து வச்சுருந்தாங்க சொல்லிட்டு, சேர்ந்து செஞ்சால் மட்டும் தான் நூல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இதுவுமே செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இது சிக்கன் சிக்கன் பாருங்கள், எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி நிறைய பீஸ் இருக்க மாதிரி அவங்க போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் எடுக்கும் போது ஒவ்வொரு சிங்கிள் பைட்டுக்குமே எனக்குலாம் ரெண்டு ரெண்டு பீஸ் வருது கையில். ஆனால் பாஸ்மதி தான் சாப்பிட்றோமா அப்படிங்கிற ஃபீலே இல்லை எனக்கு. அது மாதிரி கேபேஜ் இருக்காங்களும் தெரில, கேபேஜ் வந்து அதை வெட்டிகளாக வந்து கட் பண்ணியிருக்காங்க லென்த்லேருந்தா, நைஸாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே பக்கத்தில் வரணும் அப்படின்னா மயனேஸ் இருக்குது. இது போதும் எனக்கு இது போதுமே. ஆக்சுவலாக நீங்கள் மைனேஸ்லாம் தொட்டு ரைஸு நூல்ஸ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிரியாணி சாப்பிட்ருக்கலாம். ஓ இந்த நூடுல்ஸ்லாம் சாப்பிடும் போது மைனேஸ் டாமினன் சூப்பராக இருந்தது. எக் அதுக்கப்புறம்னா அதோட ஆடாகி வந்தது. இதோட சாப்பிடும் போது ரைஸ் தான் டாமினண்ட்டாக இருக்குது, நூடுல்ஸோட மைனேஸோட டாமினன்ட் கம்மியாகிடுது. ஸோ தட்ஸ் வை நீங்கள் வந்து இவனுக்கு இதை ப்ரிஃபர் பண்ண வேணாம், நூடுல்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம், சூப்பராக இருந்துச்சு. வெல் குக்குடு ஃபுட் எல்லாமே ரொம்ப தரமான ஃபுட்டு. நூட்ஸ் ஃபுட் ட்ரை முடிஞ்சது. ஆக்சுவலாக வந்து இங்கே நான் சாப்பிட்டது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். பிரியாணிலேருந்து இந்த ரைஸ்லாம் வந்து மாதிரி ஆத்தன்டிக்காக அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரைஸ்னே சொல்லுவாங்க அதெல்லாம். அது தென் நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. தென் கிரில் அப்புறம் பாபிக்கில் அவங்க ட்ரை பண்ணி இந்த மசாலாஸ் கச்சின்னு இருந்து சொல்லலாம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் அண்ட் ட்ராவல் சொல்லிட்டு நம்ம ப்ரோ திருச்சி வந்து ஒரு அலசாலா சீட்டிருக்காங்க நம்மளை மாதிரியே. அவங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பண்ணாமல் அவங்க இப்போ எப்படி பண்ணாமல் இருக்கலாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவங்களுக்கும் பண்ணணும் நமக்கும் பண்ணணும். பண்ணால் தான் நாங்கள் பண்ண முடியும் நிறையா. நீங்கள் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் நிறையா பண்ண முடியும். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே ரெண்டு பேர் சப்போர்ட் கொடுங்க. அவர் ப்ரோ இருக்காங்க, ஒரு அவரோட ப்ரோ இவர் தான், இவர் தான் வந்து இவர் தான் ஒரு பேக்ரவுண்டு கேமராமேன். ஓகே, நமக்கு தினேஷ் இருக்க மாதிரி அவருக்கு ஒரு தினேஷுக்கே ஒரு ஆள் இருக்காரு. அவரும் ஒன் ஆஃப் இதுதான், ஒன் ஆஃப் தி பார்ட்னர் ஆஃப் தி சேனல். மாத்தி மாத்தி வந்துருக்கோம். ஓகே, இந்த பிளேஸ் வந்து ட்ரை பண்ணும்போது எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி 4-5 வாட்டி வரை சாப்பிட்டுருக்காங்களா இந்த கடையில வந்து. ரொம்ப ஸ்டைலான ஒரு பிரியாணி இருக்கும், கண்டிப்பா பாஸ்மதி லவர்ஸ்க்கு பிடிக்கும். ஆமா, அந்த ஹைப்புக்கு ஏத்த அந்த பின் பண்ண ஒருத்திங்க இருக்கு. இது கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா, முத்திரை சிலையிலேருந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போற வழியில தனிஷ்க் ஆப்போசிட்ல இருக்கும். ஐயா தனிஷ்க கட்டுங்க, தனிஷ்க்கு ஆப்போசிட்ல இருக்கும். பேர்ட்ஸ் ரோடு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது, பேர்ட்ஸ் ரோடு. அதுலேருந்து ஒரு நாலாவது கடை ட்ரைவ் மாதிரி எப்படி கமெண்ட் சொல்லலாம். எஃப்எம் லாக் தமிழா, தென் ஃபியூஷன் ட்ராவல் ஹண்டர்ஸ். தேங்க்யூ ப்ரோ தினேஷ், பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.